ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். இளைஞர்களுக்கு தந்தை பெரியார் வரலாறு. ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன். குரல் லே கா லட்சுமி பிரியா, கா காயத்ரி. இம்மின்னுள் வெளியிட உதவிய விக்கி மூலம் மற்றும் ஃப்ரீ தமிழ் ebooks.com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம். ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். இளைஞர்களுக்கு தந்தை பெரியார் வரலாறு. பாவலர் நாரா நாச்சியப்பன். முன்னுரை. என் கண்மணிகளே, அன்பு குழந்தைகளே, இப்போது உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்ல போகிறேன். இது நம் பெரியாருடைய வரலாறு. உங்கள் பாட புத்தகத்தில் பெரிய பெரிய தலைவர்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அவர்களுக்கும் நமது பெரியாருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. தமிழ் மக்களின் தாழ்வுக்கு காரணமாக இருந்தவை சாதிகளும் மதங்களுமே ஆகும். பல பெரியவர்கள் சாதி வேற்றுமை கூடாது என்றார்கள். மதவெறியை பல அறிஞர்கள் கண்டித்திருந்தார்கள். நமது பெரியார் ராமசாமியோ சாதிகளே கூடாது என்றார், மதங்களை ஒதுக்க வேண்டும் என்றார், இவற்றிற்கு காரணமான கடவுளை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறினார். இதுவரை இந்த மாதிரி துணிச்சலாக போராடியவர்கள் யாரும் இல்லை. நமது பெரியார் ராமசாமி தான் இவ்வாறு புதுமையாக போராடினார். அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் இந்த நோக்கங்களுக்காகவும் தமிழ் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் அயராமல் போராடினார். அவருடைய வரலாறு ஒரு வீர வரலாறு. அவருடைய வரலாறு ஒரு அறிவு வரலாறு. அவருடைய வரலாறு ஒரு எழுச்சி வரலாறு. இந்த வரலாற்றை நீங்கள் படித்தால் நம் தமிழ் மக்கள் எவ்வாறு முன்னேறினார்கள், எவ்வாறு உயர்வடைந்தார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பெரியாரின் பெற்றோர். பெரியார் ராமசாமி 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 நாள் பிறந்தார். அவருடைய ஊர் ஈரோடு. அவருடைய தந்தையார் பெயர் வெங்கட்டர், தாயார் பெயர் சின்னத்தாயம்மாள். சின்னத்தாயம்மாளை அவருடைய பெற்றோர்கள் அன்பாக முத்தம்மா என்று அழைப்பார்கள். வெங்கட்டர் ஏழைக்குடியில் பிறந்தவர். அவர் இளம் வயதில் தந்தையை இழந்தார். தாயாரும் சிறிது காலம் சென்றதும் இறந்து போனார். அவருக்கு 12 நடக்கும் போதே கூலி வேலை செய்து பிழைத்தார். வெங்கட்டருக்கு 18 ஆகும்போது திருமணம் நடந்தது. சின்னத்தாயம்மாள் ஓரளவு வசதிப்படுத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். இருந்தாலும் அவருடைய குடும்ப செலவுக்காக கூலி வேலைகள் செய்தார். இருவருக்கும் கிடைத்த மிக சிறிய வருவாயில் மிச்சம் பிடித்து வெங்கட்டர் வண்டியும் மாடுகளும் வாங்கினார். பிறகு ஒரு சிறிய மளிகை கடையை வைத்தார். அவருடைய ஓயாத உழைப்பினாலும் சின்னத்தாயம்மாளின் உதவினாலும் சில ஆண்டுகளில் மளிகை கடை மண்டிக்கடையாயிற்று. மிகப்பெரிய செல்வராகிவிட்டார். ஒரு மரம் பழுத்துவிட்டால் காக்கைகளும் குருவிகளும் அணில்களும் வவ்வல்களும் வந்து சேரும். அதுபோல வெங்கட்டர் பணக்காரரானவுடன் பண்டிதர்களும் பகவதர்களும் பக்தர்களும் அவரை தேடி வந்தார்கள். உழைப்பினால் வந்த பணத்தை கடவுளருளால் வந்ததென்று அவர்கள் கூறினார்கள். மேலும் கோவில் திருவிழா என்று தர்மம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்றார்கள். வெங்கட்டருக்கு 2 பிறந்து இறந்து போயின. தொடர்ந்து 10 பிள்ளை பிறக்கவில்லை. இதனால் அவர்கள் பக்தியுடன் பிள்ளை வரம் கேட்டு விரதம் இருந்தனர். 10 கழித்து முதல் பிள்ளையாக கிருஷ்ணசாமி பிறந்தார். அதன் பின் 2 கழித்து ராமசாமி பிறந்தார். செல்லப்பாட்டி. வெங்கட்டருடைய சிற்றன்னை கணவனை இழந்தவர். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. ஆகவே ராமசாமியை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வளர்த்து வந்தார். சிறிய பாட்டியின் செல்லம் ராமசாமியை ஒரு முரடனாக்கிவிட்டது. பாட்டி வசதி இல்லாதவர். ஆகவே ராமசாமிக்கு பழஞ்சோறும் சுண்டக்குழம்பும் தான் உணவாக கிடைக்கும். ராமசாமிக்கோ வடைவேற்கடலை பட்டாணி போன்ற தீனிகளில் ஆசை அதிகம். பாட்டியிடம் காசு கிடையாது. ஆகையால்
ஓசி வாங்கியும் தெருவில் சிந்தி கிடைப்பதை பொறுக்கி தின்றும் தன் ஆசையை தணித்துக் கொள்வார். ராமசாமிக்கு 6 வயசு ஆகும்போது திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்க தொடங்கினார். பள்ளிக்கு போகும்போது தாழ்ந்த சாதியர்கள் வீட்டில் தண்ணீர் வாங்கி குடிப்பது வழக்கம். இதை கேள்விப்பட்ட போது அவருடைய தாயார் மிகவும் வருந்தினார். பார்ப்பாளர்களுக்கு அடுத்த பெரிய சாதியாக தங்கள் சாதியை நினைத்து கொண்டிருந்த தாயாரால் இது பொறுக்க முடியவில்லை. வேறு சாதியர் வீட்டிலோ சாயிமுமார் வீட்டிலோ சாப்பிடக்கூடாது என்பதற்காக சில சமயங்களில் காலில் விலங்கு கட்டு போட்டு விடுவார்கள். அந்த கட்டையும் தோளில் சுமந்து கொண்டு மற்ற பிள்ளைகளுடன் விளையாட போய்விடுவார் நம் பெரியார். சிறிய பாட்டியின் வளர்ப்பில் ராமசாமி அடங்கா பிடாரியாகிவிட்டார். அதனால் பாட்டியின் வளர்ப்பு சரியில்லை என்று தாய் தந்தையர்கள் எண்ணினார்கள். அந்த பாட்டிக்கு ராமசாமியை தத்தெடுத்து கொள்ள ஆசை இருந்தது. பாட்டி ஏழை என்பதாலும் கண்டித்து வளர்க்கவில்லை என்பதாலும் சின்னத்தாயம்மாள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. திண்ணை பள்ளிக்கூடத்தில் 3 ஆண்டுகள் படித்தார். பிறகு அவர் ஆங்கில பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். அங்கு சென்றும் அவர் குணம் மாறவில்லை. குறும்பு செய்வதும் கூற படிக்கும் மாணவர்களை வம்புக்கு இழுப்பதும் அடிப்பதும் வழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் தண்டிக்க வந்த ஆசிரியரையே அடித்து விட்டார். ஒரு மாணவன் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்த ராமசாமியை பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தி விட்டார்கள். 10 வயதோடு அவருடைய படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன் பிறகும் அவரது குறும்புத்தனத்தை விட்டப்பாடில்லை. வீட்டுக்கு வந்து ராமாயணம் பாகவதம் படிக்கும் பண்டிதர்களிலும் குறுக்கு கேள்வி கேட்டார். உலகத்தையே பாயாக சுருட்டிய ரச்சதன் எங்கே நின்று கொண்டு சுருட்டினான் என்று கேட்டார். பாகவதர் பதில் சொல்லத் தெரியாமல் விழிப்பார். எதிரிலேயே நின்று சண்டையிட முடியாமல் மறைந்திருந்து வாளியின் மீது அம்பு விட்ட ராமன் வீரன் தானா என்று கேட்பார். பண்டிதர்கள் மழுப்புவார்கள். இப்படி புராணங்களில் உள்ள நம்பத்தகாத செய்தியெல்லாம் அப்பட்டமான தன் பகுத்தறிவினால் அந்த சின்ன வயதினையே தட்டி கேட்டார். ஒரு நாள் ராமநாத ஐயர் என்பவரின் கடைக்கு சென்றார். அவர் எல்லாம் தலைவிதிப்படிதான் நடக்கும் என்று அடிக்கடி சொல்லுவார். அவர் கடையில் வெயிலுக்கு வைத்திருந்த தட்டியின் காலை கீழே தள்ளிவிட்டார். உடனே தட்டி கீழே சாய்ந்தது. அது ராமநாத ஐயர் தலையில் விழுந்தது. தலைவிதி உன் தலையில் தட்டியை தள்ளிவிட்டது, என்னை ஏன் அடிக்க விடுகிறாய் என்று சொல்லிக்கொண்டே ஓடிவிட்டார் ராமசாமி. வெங்கட்டர் உழைத்து முன்னேறியவர், அனுபவ படிப்பால் உயர்ந்தவர். தன் மகன் படிப்பை நிறுத்தி அவர் கடையில் வேலைக்கு வைத்து கொண்டார். அதன் பிறகு ராமசாமி பொறுப்புள்ளவராக மாறினாலும் புராணங்களும் கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் பண்டிதர்களை மட்ட தட்டுவதும் ஒரு பொழுதுபோக்காக வைத்து கொண்டார். ராமசாமி பெரியாரின் அண்ணன் கிருஷ்ணசாமி, அவர் மூத்த பிள்ளை, 10 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர். விரதங்கள் நோன்புகள் இருந்து வெங்கடாசலபதியை வேண்டிக் கொண்ட பின் பிறந்தவர். எனவே பெற்றோருக்கு அவர் மீது ஆசை மிகுதி. கிருஷ்ணசாமி பக்தியுள்ளவர், அடக்கமானவர், தாய் தந்தையர் சொன்னபடி நடப்பவர். அவர் தொடர்ந்து படித்து பெரிய புலவராக விளங்கினார். சித்த மருத்துவம் படித்து அதில் நல்ல தேர்ச்சி பெற்றார். பணக்காரருடைய பிள்ளையாய் இருந்தால் அவர் மக்களுக்கு ஊதியம் எதிர்பார்க்காமல் மருத்துவம் பார்த்தார். தம் தந்தையரை போலவே புலவர்களை மதித்து நடந்தார். அவர்களை ஆதரித்து வந்தார். பக்தராகவும் புலவராகவும் சித்த மருத்துவராகவும் சிறந்து புகழ்பெற்று விளங்கினார் கிருஷ்ணசாமி. பிற்காலத்தில் தம்பியின் கொள்கைகளை நாட்டுக்கு நன்மை செய்யும் என்று உணர்ந்தார். அவரும் பெரிய சீர்திருத்தக்காரராக மாறிவிட்டார். பழமையை போற்றுபவர்களும் கடவுள் கொள்கை உள்ளவர்களும் ராமசாமியை வெறுப்பது போல் கிருஷ்ணசாமியும் பெரியாரின் துணைவியார். ராமசாமிக்கு திருமணம் செய்ய பெற்றோர் எண்ணினார்கள். அவருடைய மாமன் மகள் நாகம்மை. மாமன் பணக்காரர் அல்லர், எனவே பெற்றோர் வேறு பெண் பார்த்தனர். அந்த காலத்தில் பெற்றோர் விருப்பப்படிதான் திருமணம் நடக்கும். ஆனால் நமது பெரியார் ராமசாமி நாகம்மையைதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்.
தான் சரி என்று நினைத்தால் அதை அப்படியே செய்வதுதான் அவர் வழக்கம். வேறு யார் என்ன சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார். நாகம்மாவின் பெற்றோர் தங்கள் தகுதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தேடினர். ஒரு கிழவருக்கு மூன்றாம் தாரமாக மனம் பேசினர். இதை அறிந்த நாகம்மையார் பெற்றோரிடம், ராமசாமியை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், இல்லாவிட்டால் இறந்து போவேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். 13 வயதே ஆன அந்த சிறுவயதில் அம்மையார் அவ்வளவு தெளிவாக இருந்தார். இரண்டு வீட்டிலும் பெற்றோர் நினைத்தது நடக்கவில்லை. ராமசாமி பெரியார் நாகம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். ராமசாமியின் பெற்றோர் பெருமாளை வணங்குபவர்கள், எனவே தீவிரமான சைவர்கள், அதாவது புலால் உண்ணாதவர்கள். நாகம்மையார் தாய் வீட்டில் மாமிச உணவு உண்பது வழக்கம். மாமியார் கட்டளைப்படி சைவத்திற்கு மாறிவிட்டார். மாமியார் சொன்னபடி கோவிலுக்கு செல்வது, நோன்பு விரதம் என்று பட்டினி கிடப்பது பெரியாருக்கு பிடிக்கவில்லை. இந்த மூட பழக்க வழக்கங்களை மாற்ற முடிவு செய்தார். சின்னத்தாயம்மாளின் பிள்ளையாக பிறந்த ராமசாமி சின்னத்தாயம்மாளுக்கு பிடிக்காத பழக்கங்கள் உள்ளவர். 4-5 நாட்கள் அவர் தொடர்ந்து குளிப்பதில்லை. நாள் கிழமை பாராமல் மாமிச உணவு சாப்பிடுவார். வேறு சாதிக்காரர்கள் வீட்டில் எது கிடைத்தாலும் ஆசையாக சாப்பிடுவார். இதனால் அவருடைய தாயார் அவரை தொடக்கூட மாட்டார். தொட்டால் தீட்டு ஒட்டி கொண்டு விடுமாம். ஏதாவது தின்பண்டம் கொடுக்கும் போது மகன் கை மீது தன் கை படாமல் உயர்த்தி தூக்கி போடுவார். ராமசாமியோ வேண்டுமென்றே அந்த கையை எட்டி பிடிப்பார். தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டு குளித்து விட்டுதான் மறுவேளை பார்ப்பார் அவருடைய தாயார். மகனை போல மருமகளும் மாறிவிடக்கூடாது என்பதில் சின்னத்தாயம்மாள் கவனமாக இருந்தார். அவளை எப்படியும் மாற்றிவிடுவது என்பதில் ராமசாமியார் தீவிரமாக இருந்தார். நாகம்மையார் நோம்பிருக்கும் நாளில்தான் மாமிச உணவு சமைக்க சொல்லி கட்டாயப்படுத்துவார். கணவன் சொல்லை மீற முடியாமல் சமைத்து போடுவார். அதன் பின் குளித்துவிட்டு மற்றவர்களுக்கு சமைப்பார். அவர் சமைத்து வைத்த சோற்றுப்பானைக்குள் எலும்பு துண்டை புதைத்துவிட்டு நழுவி விடுவார் ராமசாமி. நாகம்மையார் சாப்பிடும்போதுதான் எலும்பு வெளியே வரும், நோன்பு கெட்டுவிடும். அடிக்கடி இதே மாதிரி நடக்கவே மாமியார் மருமகளை அழைத்து, இனிமேல் நீ விரதம் இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். குறும்புத்தனமாக பல செயல்களை செய்து நாகம்மையாரை படிப்படியாக மாற்றிக்கொண்டு வந்தார். முதலில் விரதம் நின்றது, அடுத்தபடி கோயிலுக்கு போவது நின்றது, கடைசியாக தாலியே கலட்டிவிட்டார். ஒரு நாள் இரவு தாலியை கலட்டும் வரி கூறினார். ஐயையோ கூடாது என்று அலறினார் அம்மையார். கணவன் பக்கத்தில் இருக்கும்போது தாலி அணியக்கூடாது, கணவன் வெளியூர் போயிருக்கும் போதுதான் தாலியை கட்டி கொள்ள வேண்டும், இதுதான் முறை என்று சொன்னார். அதை உண்மை என்று நம்பி நாகம்மையார் தாலியை கலட்டி கொடுத்தார். அதை வாங்கி சுவற்றில் தொங்கும் சட்டப்பைக்குள் போட்டுக்கொண்டார். காலையில் நாகம்மையார் கண் விழிக்கும் முன்பு வெளியில் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் மாட்டிக்கொண்ட சட்டையோடு தாலியும் வெளியே போய்விட்டது. மறுநாள் நாகம்மையார் தாலி இல்லாமலே இருந்தார். இதை கண்ட மாமியார் தாலி எங்கே என்று கேட்டார். இந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு பெண்கள் கூடிவிட்டார்கள். அப்போது நாகம்மையார், கணவன் பக்கத்தில் இருக்கும்போது தாலி வேண்டியதில்லை, அவர் வெளியூருக்கு போகும்போது தான் கட்டி கொள்ள வேண்டும் என்றார். கணவனுக்கு ஏற்ற பொண்டாட்டி என்று கூறி அந்த பெண்கள் சிரித்தார்கள். சின்னத்தாயம்மாள் சீற்றம் கொண்டாள். கல்வியறிவில்லாத நாகம்மையார் நாளடைவில் பெரியாரை நன்கு புரிந்து கொண்டார். அவர் செய்வதெல்லாம் மூடத்தனத்தையும் தீமைகளையும் ஒழிக்கும் நல்ல பணி என்று அறிந்து கொண்டார். பெரியாரின் பொது பணிகள் எல்லாவற்றிற்கும் துணையாக இருந்தார். எல்லா வகையிலும் பெரியார் ராமசாமியோடு ஒத்துழைத்தார் நாகம்மையார். ஆனால் ஒரே ஒரு வகையில் மட்டும் கடைசி வரை மாறுபட்டவராகவே விளங்கினார். வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை, இயக்கம் தொண்டர்களை சாப்பிட சொல்லும் பழக்கம் துவக்கத்தில் பெரியாருக்கு கிடையாது. எல்லா வகையிலும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பது அவர் கூட பிறந்த குணம். ஆனால் நாகம்மையார் வீட்டிற்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் அனுப்புவது கிடையாது. இரவு பகல் எந்த நேரமானாலும் வீட்டிற்கு வந்தவர்களை உபசரித்து அனுப்புவார் அம்மையார். நாகம்மையார்
பண்பாட்டின் எடுத்துக்காட்டாக விளங்கினார். விலை உயர்ந்த புடவைகள் வேண்டுமென்றோ, நகைகள் அணிய வேண்டுமென்றோ, அலங்காரம் செய்து கொள்ள வேண்டுமென்றோ அவர் நினைத்தது கிடையாது. வீட்டிற்கு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பிரிந்திட்டு மகிழ்வது அவர் பிறவி குணமாக இருந்தது. மாறுபட்ட கருத்தோடு தம் கணவருடன் சண்டை போடுபவர்கள் கூட சாப்பிட்டு பிறகுதான் செல்ல வேண்டும். நாகம்மையாரின் விருந்தோம்பல் பண்பு நாளடைவில் பெரியாரையும் திருத்திவிட்டது. பிற்காலத்தில் தன்னை தேடி வருபவர்களை உணவுண்ண செய்தே அனுப்புவார். இந்த நூலாசிரியர் தம் இளமை காலத்தில் பெரியாரை காண சென்றார். நண்பகல் நேரமாக இருந்தது. பெரியார் வற்புறுத்தி சாப்பிட செய்தே அனுப்பினார். பெரியார் நாகம்மையாரை அறிவு கொள்கைக்கு மாற்றினார். நாகம்மையார் பெரியாரை அன்பு கொள்கைக்கு மாற்றினார். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு வாழ்ந்தனர். அதனால் அவர்கள் இல்லற வாழ்வு இன்ப வாழ்க்கையாக அமைந்தது. பெரியார் சாமியாரானார். திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் ஓடின. ராமசாமி நாகம்மை ஆகியோருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 5 மாதம் உயிரோடு இருந்தது. பிறகு இறந்து போயிற்று. அதன் பின் குழந்தையே பிறக்கவில்லை. அவருடைய குறும்புகள் முரட்டுத்தனமே அவரை விட்டு போகவில்லை. ஒரு நாள் ராமசாமி முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார். அவருடைய தந்தையார் கோபம் கொண்டு கண்டித்தார். மிகுந்த சீற்றத்தோடு அவர் கண்டித்ததில் ராமசாமியாருக்கு வெறுத்து போயிற்று. வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை. இந்த குடும்பமே வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். சாமியாராகி காசிக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தார். நண்பர்கள் 2 பேரை துணைக்கு கூட்டிக் கொண்டு சென்னைக்கு சென்றார். தெருக்களில் அலையும் போது ஈரோட்டுக்காரர்களை சிலரை கண்டு ஒளிந்து கொண்டார். தங்களை தேடிதான் அந்த ஈரோட்டுக்காரர்கள் வருவதாக எண்ணினார். கூட வந்த 2 நண்பர்களும் ஊருக்கு போய்விடலாம் என்று சொன்னார்கள். பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் தூங்கும் நேரம் பார்த்து சென்னையை விட்டு புறப்பட்டார். ராமசாமி சென்னையிலிருந்து பெஜவாடா போய் சேர்ந்தார். பெஜவாடாவில் ஒரு சத்திரத்தில் தங்கினார். அங்கே 2 ஐயர்கள் நண்பர்களாகினர். அவர்கள் வீட்டை விட்டு ஓடி வந்தவர்களே. மூவரும் ஊருக்குள் சென்று பிச்சை எடுத்து வருவார்கள். சமைத்து சாப்பிடுவார்கள். மீதி நேரத்தில் சத்திரத்தின் திண்ணையில் உட்கார்ந்து அரட்டையடிப்பார்கள். ஐயர்கள் புராண கதைகள் சொல்வார்கள். ராமசாமி அந்த கதைகளில் உள்ள முரண்பாடுகளை எடுத்து சொல்வார். அறிவுக்கு பொருந்தாத செய்திகளை எடுத்து காட்டுவார். ஐயர்கள் அதற்கு தத்துவம் விளக்க சொல்வார்கள். வாதம் காரசாரமாய் இருக்கும். காஞ்சிபுரம் முருகேச முதலியார் ஒரு பெரியவர், அரசு பதவியில் உள்ளவர். ஒரு அலுவலகத்தில் தலைமை கணக்காரர். அவர் தெருவழியாக போகும்போது இவர்கள் மூவரும் உரையாடுவதை கவனித்தார். அறிவுக்கு விருந்தாய் இருந்தது. அதனால் இவர்கள் மேல் அன்பு சுரந்தது. மூவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அப்போது வீட்டில் பெண்கள் இல்லை. காஞ்சிபுரம் போயிருந்தார்கள். நீங்கள் என் வீட்டிலேயே இருங்கள் என்று கூறினார். நீங்கள் என் வீட்டிலேயே இருங்கள் என்று கூறினார். ஐயர்கள் சமையல் வேதை தெரிந்தவர்கள். அவர்கள் சமைப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ட பிறகு முதலியார் அலுவலகம் செய்வார். நண்பர்கள் மூவரும் சத்திரத்து வழக்கம் போல் பிச்சை எடுக்க போய்விடுவார்கள். அலுவல் முடிந்து முதலியார் வீடு திரும்புவதற்கு முன்னால் இவர்கள் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். ஒரு நாள் தற்செயலாக அடுப்பறைக்குள் முதலியார் நுழைந்த பொழுது ஒரு பாத்திரத்தில் பல வகை அரிசிகள் கலந்திருப்பதை பார்த்தார். இது எப்படி வந்தது என்று கேட்டார். அவர்கள் பிச்சை எடுத்த விவரத்தை கூறினார்கள். என் வீட்டிற்கு வந்த பிறகும் நீங்கள் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? இங்குதான் வேண்டிய பொருட்கள் இருக்கிறதே என்று, இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்று கோபித்து கொண்டார். அந்த காலத்தில் புராண கதை சொல்ல தெரிந்தவர்கள் மிகப்பெரிய பண்டிதர்கள் என்று மக்கள் பாராட்டுவார்கள். பெஜவாடாவில் இருந்த தமிழ் மக்கள் இவர்களை தங்கள் வீடுகளில் கதா கலேஜம் செய்ய அழைத்து செல்வார்கள். ஐயர்கள் புராண கதைகளை வட ஸ்லோகங்களில் சொல்வார்கள். தமிழ் விளக்கம் சொல்வார்கள். அவர்கள் தமிழில் சொல்லும் விளக்கத்தை ராமசாமி தெலுங்கில் சொல்வார். தெலுங்கில் அவர்கள் சொன்னதை மட்டும் சொல்ல மாட்டார். இவருடைய கிண்டல்களை சேர்த்து சொல்வார். ஒரு நகைச்சுவையாக இருக்கும். சில நாட்களுக்கு பின் 3 பேரும் காசிக்கு போக முடிவு செய்தனர். பெஜவாடா தமிழர்கள் அவர்களை விட்டுவிட விரும்பவில்லை.
அவர்கள் சொன்ன கதைகள் அந்த மக்களுக்கு பிடித்து போய்விட்டன. ஆனால் யார் பேச்சையும் கேளாமல் மூன்று பேரும் காசிக்கு போவதிலேயே குறியாக இருந்தார்கள். காஞ்சிபுரம் முதலியார் ராமசாமியை தனியாக அழைத்தார். அந்த ஐயர்களோடு செல்ல வேண்டாம், இங்கேயே தங்கிவிடு என்று கூறினார். ராமசாமி கேட்கவில்லை. அதை கண்ட முதலியார் அவர் அணிந்திருந்த நகைகளை கலட்டி கொடுத்து விட்டு போகும்படி கூறினார். வழியில் யாராவது பறித்து கொண்டு விடக்கூடாது என்று முதலியார் நினைத்தார். ஆனால் ராமசாமிக்கு முதலியார் மீதே ஐயம் தோன்றியது. இருந்தாலும் முதலியாருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டார். ஒரு மோதிரத்தை மட்டும் வைத்து கொண்டு மற்ற நகைகளை ஒரு அட்டைப்பெட்டியில் வைத்து முதலியாரும் கொடுத்து விட்டார். ராமசாமி யாருடைய பிள்ளை என்று தெரிந்தால் முதலியார் அவரை போக விட்டிருக்க மாட்டார். தான் கணக்கு வேலை செய்பவர், ஒருவரின் பிள்ளை என்றே எல்லோரிடம் சொன்னார். பெஜவாடா தமிழன்பர்கள் இவர்களுக்கு கல்கத்தாவிற்கு பயணச்சீட்டு வாங்கி கொடுத்தார்கள். ஆளுக்கொரு கம்பளி போர்வையும் சிறிது பணமும் கொடுத்து வழியனுப்பி வைத்தார்கள். கல்கத்தாவில் 15 நாட்கள் தங்கியிருந்தார்கள். செட்டியார்கள் கொடுத்த பணத்தின் உதவியால் அங்கிருந்து காசிக்கு போய் சேர்ந்தார்கள். காசியில் அன்ன சத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. அங்கு போனால் சோற்றுக்கு பஞ்சமில்லை என்று சொல்வார்கள். அதை நம்பிதான் ராமசாமி காசிக்கு போக முடிவு செய்தார். ஆனால் காசிக்கு போன பிறகுதான் உண்மை தெரிந்தது. காசியில் சத்திரங்கள் ஏராளமாக இருந்தன. வேலைதோறும் சாப்பாடு போட்டார்கள். ஆனால் ஐயர்களுக்கு மட்டும்தான் சோறு கிடைத்தது. மற்ற சாதியரை உள்ளேயே விடுவதில்லை. இந்த உண்மையை நேருக்கு நேராக கண்டபோது ராமசாமிக்கு கோபம் கோபமாக வந்தது. என்ன செய்வது? ஒரு சத்திரத்தில் காவல்காரன் அவரை வெளியே பிடித்து தள்ளினான். சிறிது நேரத்தில் எச்சில் இலைகளை வீதி யோரத்தில் கொண்டு வந்து போட்டார்கள். பசித்தாங்க முடியாத நிலையில் எச்சி இலைகளை நோக்கி ஓடினார். சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு இலையாக வலித்து சுவைத்து சாப்பிட்டார். ஈரோட்டு பெரும் செல்வரின் பிள்ளை காசியில் எச்சு சோறு சாப்பிடுவது கதையாக கேட்டால் ஒரு பக்கம் வேதனையாகவும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கிறதல்லவா? தந்தையார் மீது கோபம் கொண்டு உடனே வீட்டை விட்டு போகத்தான் வேண்டுமா? எத்தனை நாளைக்கு எத்தில் சோறு சாப்பிட முடியும்? தன்னை பார்த்தால் சாமியாராக தெரியவில்லை, அதனால் தான் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். இவ்வாறு நினைத்த ராமசாமி தலையை முட்டை அடித்து கொண்டார். நெட்டியில் பட்டை அடித்து கொண்டார். உத்திராட்ச கொட்டைகளை கழுத்தில் கட்டி கொண்டார். ஒரு செம்பை கையில் ஏந்தி கொண்டு பரதேசி பிச்சைக்காரனாக மாறினார். அப்படியும் வாழ்க்கை நடக்கவில்லை. ஒரு நாள் ஒரு சாமியார் மடத்தின் பக்கம் சென்றார். அந்த சாமியார்களிலும் ஏதாவது வேலை கொடுக்கும்படி கேட்டார். சிவபூஜைக்கு வில்வம் பறித்து கொடுக்கும்படியும் நாள்தோறும் விளக்கேற்றி வைக்கும்படியும் அதற்கு கூலியாக ஒருவேளை சோறு போடுவதாகவும் அந்த சாமியார்கள் கூறினார்கள். வில்வம் பறிப்பது எளிய வேலைதான். ஆனால் காலையில் எழுந்து பல் விளக்கி குளித்து திருநீறு அணிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் வில்வம் பறிக்க வேண்டும். மாலையில் மீண்டும் குளிக்க வேண்டும். விளக்கை துடைத்து புது எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். ராமசாமியை பொறுத்தவரையில் குளிப்பதை போல் தொல்லையான வேலை வேறு எதுவும் கிடையாது. காசியில் குளிர் மிகுதி. அதிலும் 5-6 மணியைப் போல் கங்கையாற்றில் குளிப்பதென்றால் உடல் வெடுவெடுத்து போகாதா? மடத்து சாமியார்கள் எழுவதற்கு முன்னால் ராமசாமி எழுந்து விடுவார். குளிக்காமலேயே பட்டை பட்டையாக உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொள்வார். இந்த ஏற்பாட்டை செய்வதன் தலையில் இடி விழ வேண்டும் என்று நினைத்து கொண்டே உடல் நடுக்க நடுங்க வில்வம் பறித்து வருவார். ஒரு நாள் பெரிய சாமியார் பார்த்து விட்டார். அவர் இவரை திட்ட, இவர் அவரை திட்ட, ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ள மற்ற சாமியார்கள் விலக்கிவிட்டார்கள். பிறகு மடத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். காசியின் கங்கை கரையில் பலர் சீரரத்தம் இறந்தவர்களின் நினைவு நாள் சடங்கு செய்வார்கள். அப்போது அரிசி, பமும் முதலியவற்றை பிண்டமாக போடுவார்கள். அந்த பிண்டத்தை வாங்கி உண்பதற்காக பிச்சைக்காரர்கள் வருவார்கள். அந்த பிச்சைக்காரர்களில் ஒருவராக 30-40 நாட்கள் சமாளித்தார் ராமசாமி. காசி புண்ணிய பூமி, அங்கு எல்லாம் உயர்வாக இருக்கும் என்று எண்ணியிருந்த ராமசாமி ஆனால்
இந்தியாவிலே உள்ள மிக மோசமான நகரங்களில் ஒன்றாக அது இருந்தது. அந்த ஊரை விட்டு புறப்பட முடிவு செய்தார். இடுப்பு கயிற்றில் பத்திரமாக இருந்த 1.5 பவுன் மோதிரத்தை 19 ரூபாய்க்கு விற்றார். அங்கிருந்து எல்லோரும் வந்தார்கள். எல்லோரில் அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருந்தார். அந்த நண்பருடன் அவர் மனைவியும் இவர் பரதேசி கோலத்தை கண்டு சிரிப்பாய் சிரித்தார்கள். அந்த நண்பர் தன் வேட்டி சட்டைகளை கொடுத்து உடுத்தி கொள்ள சொன்னார். நண்பர் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கடை வீதி வழியாக சென்றார். அப்போது கடையில் எல் அளந்து கொண்டிருந்தார்கள். ராமசாமி கடைக்குள் சென்று கையில் எல்லை அள்ளி பார்த்தார். என்ன விலை என்று கேட்டார். விலையை கேட்டுக்கொண்டு எல்லை போட்டுவிட்டு திரும்பிவிட்டார். கடைக்காரர் அவரை கூர்ந்து நோக்கினார். மொட்டை தலையோடு இருந்தவர் யார் என்று தெரிந்து கொண்டார். கடைக்காரர் வெண்கட்டருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஐயா, உங்கள் பிள்ளை என் கடைக்கு வந்தார். சரக்கை பார்த்தார், விலையும் கேட்டார். ஆனால் கொள்முதல் செய்யவில்லை. என் மேல் உங்களுக்கு என்ன கோபம்? வேறு கடையில் எல் கொள்முதல் செய்ய வேண்டும். என் மேல் நம்பிக்கை இல்லையா? எல்லூர் கடைக்காரரின் கடிதம் வெங்கட்டருக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஓடி போன பிள்ளை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. சின்னத்தாயம்மாளுக்கும் மற்றவர்களுக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தனர். வெங்கட்டர் உடனே எல்லூருக்கு புறப்பட்டார். மண்டி கடைக்காரர் மூலம் ராமசாமி இருந்த வீட்டை கண்டுபிடித்தார். அந்த வீட்டின் உள்ளே நுழைந்ததும் மொட்டை தலையோடு எதிரில் வந்து நின்ற பையனை பார்த்து, என் மகன் ராமசாமி எங்கே என்று கேட்டார். அப்பா, நான் தான் என்றார் மொட்டை தலையர். அடப்பாவி, இது என்ன கோலம் என்று பையனை உற்று பார்த்தார். அந்த வீட்டுக்கார நண்பர் வணிகர் வெங்கட்டரை உடனே புறப்பட விடவில்லை. எனவே வெங்கட்டர் எல்லூரில் 2 நாள் தங்கியிருந்தார். 3வது நாள் ஊருக்கு போவோமா என்று தன் மகனை கேட்டார். அப்பொழுது பெஜவாடாவிலிருந்து ஒரு சிறிய பார்சல் வந்தது. அஞ்சலில் வந்த அந்த அட்டை பெட்டியை தன் தந்தையின் கையில் கொடுத்தார் ராமசாமி. பெட்டியை திறந்து பார்த்த வெங்கட்டர் வியப்படைந்தார். காசியில் விற்ற மோதிரம் தவிர எல்லா நகைகளும் அப்படியே இருந்தன. அடே ராமசாமி, இவ்வளவு நாளாக எப்படி சாப்பிட்டாய் என்று கேட்டார். நகைகளை ஒவ்வொன்றாக விற்று செலவழித்திருக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் நகைகள் அப்படியே இருக்கவே தன் மகன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவருக்கு புரியவில்லை. அப்பா, ஈரோட்டில் நீங்கள் கொடுத்த பிச்சையை எல்லாம் மற்ற ஊர்களில் நான் வசூல் பண்ணிவிட்டேன் என்று சொன்னார் ராமசாமி. இதை கேட்ட எல்லூர் நண்பரும் மண்டி கடைக்காரரும் சிரிப்பாய் சிரித்தார்கள். அன்றே தந்தையும் மகனும் ஈரோட்டிற்கு புறப்பட்டு வந்தார்கள். பொது வாழ்க்கை. வெங்கட்டர் தன் மகன் பொறுப்புள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளை செய்தார். முதலில் தன் பெயரில் இருந்த கடையை தன் மகன் பெயருக்கு மாற்றினார். வெங்கட்ட நாயக்கர் மண்டி என்ற பெயர் ராமசாமி நாயக்கர் மண்டி என்று மாறியது. ஊர் கோவில் நிர்வாகம், அரசு நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் தனக்கு பதிலாக தன் மகனையே ஈடுபடுத்தினார். மகனுக்கு பொறுப்பு வர வேண்டும், கடவுள் பக்தி உண்டாக வேண்டும் என்றெல்லாம் எண்ணி இந்த ஏற்பாடுகளை செய்தார். பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபட்ட பிறகு ராமசாமி தன் முரட்டுத்தனங்களை கைவிட்டார். பெருந்தன்மையுள்ள மனிதராக மாறிவிட்டார். தான் ஈடுபட்ட பொது பணிகளில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டார். எந்த செயலையும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் செய்வதில் இவர் வல்லவர். திருக்கோயில் ஆட்சி குழுவில் இவர் தலைவராகும் போது முன்பணம் எதுவும் இல்லை. பல ஆண்டுகள் தலைவராக இருந்து இவர் விலகும் பொழுது 45,000 ரூபாய் இருப்பு வைத்திருந்தார். எந்த செயலையும் சிறப்பாக செய்வதோடு சிக்கனமாகவும் செய்வதால் எல்லா செயல்களும் நன்றாக நடந்தது. ஈரோட்டு கடைக்காரர்கள் இவரையே தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டனர். வணிகர்களுக்கிடையே ஏற்படும் தகராறுகளை இவரே தீர்த்து வைப்பார். பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து படிக்காவிட்டாலும் கணக்கில் வல்லவராக இருந்தார். எவ்வளவு பெரிய கணக்கையும் மனக்கணக்காகவே போடும் திறமையுள்ளவர். நகரசபை தலைவராக பெரியார் பல ஆண்டுகள் பொறுப்பேற்றிருந்தார்.
விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகுதான் அந்த பதவியை உதறி தள்ளினார். சிறப்பு நீதிபதியாகவும் 12 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். பொது வாழ்க்கையில் இவர் எப்போதும் மக்களுக்கு நன்மை தரும் செயல்களையே செய்து வந்தார். தனக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் அதை நினைக்காமல் மக்கள் நன்மையையே செயல்படுவார். ஒருமுறை ஈரோட்டில் பிளேக் நோய் வந்தது. பிளேக் என்பது ஒரு தொற்று நோய். அந்த நோய் ஏற்பட்டவர்கள் உடனே இறந்து போவார்கள். இந்த நோய்க்கு பயந்து ஏராளமானவர்கள் ஊரை விட்டே ஓடினார்கள். இறந்து போனவர்களின் பிணங்களை எடுத்து புதைக்க கூட ஆட்கள் கிடைக்கவில்லை. தனக்கு அந்த நோய் தொற்றக்கூடும் என்று தெரிந்தும் அவர் அஞ்சவில்லை. இறந்து போன பிணங்களை அவரே தனியாக தூக்கி கொண்டு போய் புதைக்க வேண்டிய இடத்தில் புதைத்து விட்டு வந்தார். நகர்மன்ற தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பார்ப்பானர்கள் சிலரின் தூண்டுதலால் எதிர்ப்பு ஏற்பட்டது. இவர் முரடர் என்றும் பொறுப்பில்லாதவர் என்றும் சில மனு கொடுத்தனர். ஆனால் இவருடைய செல்வாக்கையும் செயல் செய்யும் திறனையும் அறிந்த அதிகாரிகள் அந்த பொய் மனுக்களை தள்ளுபடி செய்து விட்டனர். அவரே நகரசபை தலைவர் என்று அறிவித்தனர். பெரியார் ஈரோட்டு நகரசபை தலைவராக இருந்த காலத்தில் ராஜாசி சேலத்தில் நகரசபை தலைவராக இருந்தார். அப்போது அவர்களுக்கிடையே நட்பு உண்டாயிற்று. ராஜாஜியின் மூலம் டாக்டர் வரதஜாலு நாயுடு நண்பரானார். திருவிக்காவும் நண்பனானார். 1920 காந்தியர் ஒத்துழாமை இயக்கம் தொடங்கினார். காந்தியர் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர். வெள்ளைக்காரர்களை நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், இந்தியா விடுதலை பெற வேண்டும். அதற்காக இந்தியர்கள் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க கூடாது. இதற்காக காந்தியர் பல போராட்டங்களை நடத்தினார். ராஜாசியும் பரதஜால நாயுடும் பெரியார் ராமசாமியும் காங்கிரஸ் கட்சியில் சேர அழைத்தார்கள். இந்திய விடுதலை பெற காந்தியர் வகுத்து கொடுத்த திட்டங்களை தேச பக்தர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டனர். பெரியார் ராமசாமியும் காந்தியரின் திட்டங்களை நிறைவேற்றி வந்தார். இந்தியா விடுதலை பெற கதர் கட்ட வேண்டும், அயல்நாட்டு துணிகளை ஒதுக்க வேண்டும், மக்கள் நல்வாழ்வு பெற குடியை ஒழிக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், மத வேற்றுமைகள் பாராட்டக்கூடாது, இவையெல்லாம் காந்தியரின் வழிகள். இவற்றையெல்லாம் ராமசாமி அப்படியே ஏற்றுக்கொண்டார். சிலவற்றுள் மாறுபட்டார். வைக்கம் போராட்டம். காந்தியாருடைய கொள்கைகளை ஈரோட்டு ராமசாமி நாடு முழுவதும் பரப்பினார். அவருடைய சொற்பொழிவுகள் நாட்டில் விடுதலை உணர்ச்சியை உண்டாக்கின. பேசுவதோடு நிற்காமல் அவரே அதை கடைபிடித்தார். பட்டு வேட்டி, பட்டு சட்டை எல்லாம் தூக்கி எறிந்தார். முரட்டு கதர் துணியை அணிந்து கொண்டார். தன் மனைவி நாகம்மையாரையும் கதர் சேலை அணிய சொன்னார். அன்னை சின்னத்தாயம்மாளும் கூட மகன் சொன்னபடி கதர் உடுத்தினார். உற்றார் உறவினர் நண்பர் அனைவரும் அவரை மகிழ்விப்பதற்காக கதரை அணிந்தனர். ராமசாமி சிகரெட் குடிப்பதை நிறுத்திவிட்டார். வெற்றிலைக்கும் விடை கொடுத்தார். நாட்டின் விடுதலை விரைவில் வரவேண்டும் என்பதற்காக அவர் ஓயாமல் உழைத்தார். ராட்டினத்தில் நூல் நூற்பார் கதர் துணி மூட்டைகளை தோளில் சுமந்து சென்று வீதி வீதியாக விற்று வருவார். மனிதனை மனிதன் தொடக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, கண்ணிலேயே படக்கூடாது, இப்படியெல்லாம் உள்ள வேற்றுமைகளை பார்த்து கொண்டிருப்பவன் கடவுள்தானா? எத்தனை நாளைக்குத்தான் மனிதர்கள் அடங்கி உடங்கி கிடப்பார்கள்? கடவுள் இருந்தால் தீட்டு தீண்டாமை உள்ள நாட்டை நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்க வேண்டாமா? தீண்டாமையை பற்றி, தீண்டாமை ஒழிய வேண்டியதை பற்றி புரட்சிகரமாக பேசுவார். காங்கிரஸ் இயக்கத்தில் உள்ள வைதிகர்கள் இவருடைய பேச்சை கேட்டு அதிர்ந்து போவார்கள். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியது. ஆங்கிலேயர் தந்த பதவிகளை விட்டுவிட வேண்டும், பட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆங்கில பள்ளிகளில் படிக்கக்கூடாது, நீதிமன்ற வாசலில் மிதிக்கக்கூடாது, இவையெல்லாம் தீர்மானங்கள். நீதிமன்றத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக தனக்கு வரவேண்டிய கடனை வசூலிக்காமல் விட்டுவிட்டார் பெரியார். கள் விற்பனையை தடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் பெரியார். கள்ளுக்கடை மறியல் செய்ததற்காக பெரியாரை அரசாங்கம் சிறையில் அடைத்தது. உடனே நாகம்மையாரும் பெரியாரின் தங்கை கண்ணம்மாளும் மறியலை நடத்தினர். பம்பாயில் கூடிய ஒரு மாநாட்டில் தலைவர் மாளவியா காந்தியாரை பார்த்து பேசினார். மறியலை நிறுத்திவிட்டு அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தலாம் என்று காந்தியாரிடம் கூறினார். அதற்கு காந்தியார், மறியலை நிறுத்த எனக்கு அதிகாரம் கிடையாது, அந்த அதிகாரம் ஈரோட்டில் உள்ள 2 பெண்களிடம் இருக்கிறது என்று கூறினார்.
மலையாள நாட்டில் வைக்கம் என்ற ஓர் ஊர் இருக்கிறது. அங்கு தெருவில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. அதுவரை அடங்கி கிடந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சியடைந்தனர். மலையாள காங்கிரஸ் தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார்கள். அறப்போராட்டம் நடத்திய தலைவர்களை திருவாங்கூர் அரசாங்கம் சிறையில் அடைத்தது. பெரிய பெரிய தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக போராட்டத்தில் குதித்தார்கள். அடுத்தடுத்து 19 தலைவர்கள் சிறைக்கு சென்றார்கள். இதனால் போராட்டம் நின்றுவிட்டது. ஜார்ஜ் ஜோசப், குரு நீலகண்ட நம்பூதிரி என்ற 2 தலைவர்கள் பெரியாருக்கு கடிதம் எழுதினார்கள். திருவாங்கூருக்கு வந்து வைக்கம் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அக்கடிதம் வந்தபோது வயிற்றுக்கடுப்பு ஏற்பட்டு பெரியார் படுக்கையில் இருந்தார். அன்று புத்தாண்டு நாள். பெரியார் எதையும் சிந்தித்து பார்க்கவில்லை. பயணத்திற்கு மூட்டை கட்டினார். நாகம்மையார் இதை பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு வயிற்று வலி நின்றுவிட்டது, திருவாங்கூர் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். வைக்கத்திற்கு ஈரோட்டு ராமசாமி வந்திருக்கிறார் என்ற செய்தி அறிந்தார் திருவாங்கூர் மன்னர். காவல்துறை ஆணையாளரை கூப்பிட்டு, ராமசாமி என் நண்பர், அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுங்கள், நமது விருந்தாளியாக நடத்துங்கள் என்று கட்டளையிட்டார். காவல்துறையினர் வந்தவுடன் பொதுமக்கள் கூடிவிட்டார்கள். ராமசாமியாருக்கு அவர்கள் செய்த மரியாதையை பார்த்து மலைத்து போனார்கள். போராட்டத்தை நிறுத்துவதற்கு இது ஒரு வழியோ என்று நினைத்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் பெரியாரை பார்த்து, அரசர் உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறினார்கள். நான் உங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட வந்திருக்கிறேன், விருந்தாளியாக வரவில்லை, மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் பெரியார். வைக்கத்தில் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தினார். உடனே அதிகாரிகள் அவரை சிறையில் அடைத்தார்கள். தொடர்ந்து தோழர் ஐயா முத்து தலைமையேற்றார். அவரையும் சிறையில் அடைத்தார்கள். ஈரோட்டிலிருந்து நாகம்மையாரும் தோழர் எஸ் ராமநாதனும் வைக்கம் சென்றார்கள். தோழர் எஸ் ராமநாதன் கைது ஆனார். அடுத்து நாகம்மையார் போராட்டத்தை நடத்தினார். தமிழ்நாட்டு பெண்களும் மலையாளத்து பெண்களும் கூட்டம் கூட்டமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 1 சிறையில் இருந்த பெரியார் விடுதலை செய்யப்பட்டார். திருவாங்கூர் எல்லைக்கு அவர் வரக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவிட்டது. பெரியார் ராமசாமி தடையை மீறினார். மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். நாகம்மையாரும் தமிழ் மலையாள பெண்களும் தொடர்ந்து போராடினார்கள். கடைசியில் இந்த போராட்டம் வெற்றி பெற்றது. தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவில் நடக்க உரிமை பெற்றனர். அதனால்தான் தந்தை பெரியார் வைக்கம் வீரர் என்று திருவிக்காவால் பட்டம் சூட்டப்பட்டு அழைக்கப்பட்டார். குருகுல போராட்டம். ஆங்கில பள்ளிக்கூடங்களில் கிறித்துவ மதம் பரப்பப்பட்டது. அங்கே படிக்க சென்ற மாணவர்கள் நம் நாட்டு பண்பை மறந்து ஆங்கில முகத்தில் இருந்தனர். ஆகவே நமது நாட்டிற்கு ஏற்ற முறையில் பள்ளிக்கூடங்கள் அமைய வேண்டும் என்று நாட்டு தலைவர்கள் எண்ணினார்கள். பாவே சுப்பிரமணியன் ஐயர் என்ற தலைவர் தேசியத்தை புகுத்த குருகுலம் ஒன்றை தொடங்கினார். சேரன்மாதேவி என்ற ஊரில் அந்த பள்ளிக்கூடம் அமைந்தது. நாட்டு விடுதலையில் ஆர்வமுள்ள தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார்கள். பல செல்வந்தர்கள் நன்கொடை கொடுத்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தது. அப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியில் பொருளாளராக இருந்தார். பரத்வாஜ குருகுலம் என்ற அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா சாதி பிள்ளைகளும் சமமாக நடத்தப்படவில்லை. சாதி வேற்றுமை, மத வேற்றுமை கூடாது என்பது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடும் இடத்தில் பார்ப்பன பிள்ளைகள் தனி அறையில் சாப்பிட்டார்கள், மற்ற பிள்ளைகள் வேறறையில் உணவுண்டார்கள். இந்த வெளியில் தெரிந்த போது பல தலைவர்கள் கண்டித்தார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே இடத்தில் ஒரே மாதிரி சாப்பாடு போட வேண்டும் என்று கூறினார்கள். சுப்பிரமணிய ஐயர் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. காந்தியார் வந்து அறிவுரை சொல்லியும் ஐயர் கேட்கவில்லை. பெரியார் ராமசாமி இதை கண்டித்தார். படிக்கும் பிள்ளைகளிடையே சாதி வேற்றுமை காட்டக்கூடாது என்று எடுத்துரைத்தார். குருகுலத்தில் சமபந்தி உணவு நடத்த வேண்டும் என்று ஒரு போராட்டமே நடத்தினார். இதனால் விழிப்படைந்த தமிழ் மக்கள் குருகுலத்தை வெறுத்தனர். குருகுலம் மூடப்பட்டது. நேர்மையற்ற எந்த செயலும் நிலை பெறாது என்பதற்கு இந்த குருகுலம் ஒரு எடுத்துக்காட்டாகும். குருகுல போராட்டத்தின் மூலம் தமிழ் மக்கள் ஒரு கருத்தை தெரிந்து கொண்டார்கள். பெரும்பாலான பார்ப்பன தலைவர்கள் சாதி ஒற்றுமையை விரும்புவதில்லை. தாங்கள் என்றென்றைக்கும் உயர்ந்த சாதியராகவே இருக்க வேண்டும், மற்ற சாதிக்காரர்கள் கீழானவர்களாகவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த உண்மையை நன்கு புரிந்து கொண்ட பெரியார் ராமசாமி பார்ப்பனர் அல்லாத தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒவ்வொரு வகுப்பாரும் முன்னேற வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக வைத்து அவர் தொண்டு புரிந்தார். தன்னாட்சி கொள்கை. காந்தியாரின் கொள்கைகளில் நம்பிக்கை வைத்து தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சியில் தலைமையிடங்களில் எல்லாம் பார்ப்பனர்களே இருந்தனர். பார்ப்பனர்கள் அதிகாரத்தை எதிர்த்த கட்சி ஒன்று இருந்தது. அது நீதி கட்சி. நீதி கட்சி மக்களுக்கு நன்மைகள் பலவற்றை செய்தாலும் வெள்ளையர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தது. அதன் தலைவர்களும் பெரிய செல்வர்களாகவே இருந்தனர். எனவே காங்கிரஸ் கட்சியைப் போல நீதி கட்சியை மக்கள் ஆதரிக்கவில்லை. மக்கள் நன்மைக்காக பெரியார் தன்மான இயக்கத்தை தோற்றுவித்தார். தன்மான இயக்கம் அந்த காலத்தில் சுயமரியாதை இயக்கம் என்று அழைக்கப்பட்டது. மக்களிடையே இருந்த வேற்றுமைகளை அடியோடு ஒழிக்க பாடுபட்டது.
சாதி மதம் ஆகியவை மக்களின் வாழ்க்கையை கெடுத்துவிட்டதை ஏற்கனவே பல பெரியோர்கள் உணர்ந்திருந்தனர். ஏற்றத்தாழ்வு கூடாது என்பதை அவர்கள் வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் பெரியார் தான் அவற்றின் அடிவேர் என்ன என்பதை கண்டுபிடித்தார். சாதிகளுக்கு ஆதாரமாக இருப்பது மதம், மதத்திற்கு ஆதாரமாக இருப்பவை வேதம், புராணம், சாத்திரம் ஆகியவை. இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது கடவுள். கடவுளை அல்லது கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை அகற்றிவிட்டால் மனிதனுக்கு தெளிவு பிறந்துவிடும். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு பெரியார் வேலை செய்தார். பெரியாருடைய கொள்கைகளை ஆதாரமாக வைத்து தன்மான இயக்கம் நடைபெற்றது. நம் நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பல அரசுகளாக பிரிந்திருந்தது. சிறிய சிறிய அரசர்கள் சிறிய சிறிய பகுதிகளை ஆண்டு வந்தார்கள். அதனால் அயல் நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் எளிதாக நாட்டை பிரிக்க முடிந்தது. இந்தியாவின் மேல் பல அந்நிய படையெடுப்புகள் நிகழ்ந்தன. அது தவிர உள்நாட்டுக்குள்ளேயே அரசர்கள் ஒருவர் மீது ஒருவர் பகை கொண்டனர். தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தன. இதனால் மக்கள் வாழ்க்கை அமைதியற்றதாய் விளங்கியது. கடைசியாக படையெடுத்து வந்த ஆங்கிலேயர்கள் எல்லா நாடுகளையும் சிறிது சிறிதாக பிடித்துவிட்டனர். அவர்களுக்கு அடங்கி கப்பம் கட்டிய சிற்றரசர்களை மட்டும் ஆட்சி செய்ய அனுமதித்தனர். மற்றபடி இந்தியா முழுவதையும் கைப்பற்றி ஒரே அரசாக ஆக்கிவிட்டார்கள். எல்லா மக்களும் சமமாக நடத்தப்பட்டால் ஒரே நாடாக இருப்பது நல்லதுதான். ஆனால் வடநாட்டில் இந்து மதத்தவர்களும் முஸ்லீம் மதத்தவர்களும் வேற்றுமையை வளர்த்து கொண்டனர். அதனால் ஒற்றுமையாக இருக்க முடியாது என்ற நிலைமை தோன்றியது. பாகிஸ்தான் என்ற பெயரில் இந்தியா பிரிந்தது. வடநாட்டார் தென்னாட்டாரை இழிவாக நடத்தியதாலும் பொருளாதாரத்தில் வேற்றுமைப்படுத்தியதாலும் பெரியார் தனிநாடு கேட்டு போராடினார். இந்த போராட்டம் வெற்றி பெறவில்லை. நாடு விடுதலை அடைந்த பிறகும் மத்திய அரசு அதிகாரங்களையெல்லாம் தன் கையில் வைத்து கொண்டது. மாநில அரசுகளுக்கு அதிகாரம் மிக குறைவாக உள்ளது. அதிகாரத்தை சமமாக்க வேண்டும் அல்லது மாநிலங்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளும் உரிமையை தர வேண்டும் என்று பெரியார் தொடர்ந்து போராடினார். அவருடைய போராட்டம் இதுவரை வெற்றி பெறவில்லை என்றாலும் விரைவில் மாநிலங்களில் தன்னாட்சி பெறும். பெரியாருடைய தன்னாட்சி கொள்கைக்காக இன்றைய தமிழ் மக்கள் போராடி வருகின்றனர். இந்த பணியை திராவிடர் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. தன்னாட்சி பெறுதல், மூடநம்பிக்கைகளை ஒழித்தல், சாதி மத வேற்றுமைகள் அகற்றல், ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்தல், எல்லா மக்களும் சமம் என்ற நிலையை உருவாக்குதல், இவை திராவிடர் கழகத்தின் கொள்கைகள். பெரியாரை பின்பற்றி திராவிடர் கழகம் செய்து வரும் இந்த தொண்டு நல்ல தொண்டு. இதற்கு எல்லா மக்களும் முழுக்க முழுக்க ஒத்துழைக்க வேண்டும். இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1937 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அது இந்திய எதிர்ப்பு போராட்டம். பெரியார் தலைமையில் தமிழ் மக்கள் யாவரும் ஒன்று கூடி இந்தியை எதிர்த்தார்கள். காங்கிரஸ்காரர்கள் இந்தியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்தார்கள். இதனால் மற்ற தாய்மொழிகள் வளர்ச்சி குறையும். அந்த மக்கள் பின்தங்கியவர்கள் ஆவார்கள். இதை காந்தியார் போன்றவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. திரு ராசகோபாலாச்சாரியார் அவர்கள் சென்னை மாநிலத்தின் முதல்வராக இருந்தபோது இந்தியை கட்டாயம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தார். இதை தமிழ்நாட்டு தலைவர்கள் அறிஞர்கள் எதிர்த்து வந்தார்கள். திருச்சியில் பெரிய இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது. நாவலர் பாரதியார் தலைமையில் அந்த மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பெரியார் தலைமையில் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றாகி இந்தியை எதிர்ப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. பள்ளிக்கூடங்களின் முன் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி நடைபெற்றது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து 100 பேர் இந்தியை எதிர்க்க புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை வழியனுப்பி வைத்து பிறகு பெரியார் தாமும் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். சென்னை கடற்கரையில் 70,000 தமிழ் மக்கள் ஒன்று கூடினார்கள். பல தலைவர்களும் பெரியாரும் இந்தியை புகுத்துவதை கண்டித்தும் அதனால் ஏற்படும் கேடுகளை விளக்கியும் பேசினார்கள். பெரியாருடைய பேச்சு தமிழ் இளைஞர்களை ஆவேசம் கொள்ள செய்தது. இந்தியை எதிர்த்து போராடிய இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சிறிதும் அச்சம் கொள்ளாமல் சிறைப்பட்டார்கள். தாளமுத்து, நடராஜன் என்ற 2 இளைஞர்கள் சிறையில் இறந்து போனார்கள். அதனால் இந்திய எதிர்ப்பு வேகம் கொண்டது. தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு ஒன்று சென்னையில் நடந்தது. அதன் தலைவர் நீலாம்பிகை அம்மையார். அவர்கள் தமிழ் தலைவர் மறைமலை அடிகளின் மகளாவார். திருமதி நீலாம்பிகையார் தலைமையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் இந்தியை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மாநாட்டில்தான் ஈரோட்டு ராமசாமி அவர்களை நமது பெரியார் என்ற பட்டத்தினை அளித்து நீலாம்பிகை அம்மையார் முதன் முதலாக கூறினார்கள். அன்று முதல் எல்லோரும் பெரியாரை பெரியார் என்றே குறிப்பிட்டார்கள். தமிழ் மக்கள் இந்தியை எதிர்த்து போராட தூண்டியதாக பெரியாரை அரசாங்கம் சிறையில் அடைத்தது. அந்த நேரத்தில் மற்ற தலைவர்கள் ஒன்று கூடி தமிழர் மாநாடு ஒன்றை நடத்தினார்கள். பெரியார் சிறையில் இருந்தமையால் மாநாட்டில் அவர் படம் ஒன்றை வைத்து அவர் தலைமையில் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். பன்னீர்செல்வம் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். அவர் மக்கள் தனக்கு போட வந்த மாலைகளை வாங்கி பெரியார் படத்துக்கு அணிவித்தார். பெரியார் தான் நம் தலைவர், அவருடைய தலைமையில் நாம் போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று முழக்கமிட்டார். சிறையில் இருந்த பெரியாருக்கு நோய் உண்டாயிற்று. இதனால் அரசாங்கம் அவரை விடுதலை செய்தது. ஓயாமல் உழைத்து கொண்டே இருந்தால் நோய் வராது, உழைக்காவிட்டால்தான் நோய் உண்டாகும்.
தமிழர்களுக்காக உழைத்து வந்த பெரியார் சிறை கம்பிக்குள் அடைபட்டு இருந்ததால் நோய் உண்டாயிற்று. வெளியில் வந்ததும் உழைக்க தொடங்கியதால் அவருடைய நோய் மறைந்துவிட்டது. ஊர் ஊராக சென்று இந்தியை எதிர்த்தும் தன்மான கொள்கைகளை விளக்கியும் சொற்பொழிவாற்றினார். வெள்ளம் பாயாமல் இருப்பதில்லை, நெருப்பு பரவாமல் இருப்பதில்லை. அதுபோல் பெரியாரின் புரட்சி பேச்சும் எங்கும் பரவியது. இளைஞர்களுக்கு வீரம் ஊட்டியது. இந்தியை எதிர்த்து கிளர்ச்சி செய்தனர். சாதியை எதிர்த்து போராடினர். மதத்தையும் கடவுளையும் அகற்ற பாடுபட்டனர். இவையெல்லாம் பெரியார் தமிழ் இளைஞர்களுக்கு கொடுத்த பணிகளாகும். அதை அக்காலத்து இளைஞர்கள் சிறப்பாக செய்தனர். வெளிநாடுகளில் தந்தை பெரியார். பெரியார் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வடநாட்டிலும் சென்று பல ஊர்களில் தன்மான கொள்கைகளை விளக்கி பேசினார். வெளிநாடுகளுக்கும் சென்றார். ஆங்காங்குள்ள புது கொள்கைகளையும் புரட்சி கருத்துக்களையும் அறிந்து கொண்டார். தன்னுடைய இயக்கத்தை பற்றியும் அதன் கொள்கை சிறப்புகளையும் அந்த நாட்டினர் அறிய செய்தார். தந்தை பெரியார் ஜெர்மனிக்கு சென்றார். அங்கு பொது உடைமை கொள்கை உள்ள பல சங்கத்தினரை சந்தித்தார். அதுபோல ஸ்பெயின் நாட்டிலும் பொது உடைமை கருத்துக்கள் பரவி வருவதை அறிந்தார். தந்தை பெரியார் ரஷ்யாவிற்கு சென்றபோது அங்கு பொது உடைமை ஆட்சி நடந்தது. பொது உடைமை அரசாங்கம் அவரை சிறப்பு விருந்தினராக வரவேற்றது. பல நகரங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அழைத்து சென்றது. பொது உடைமை கொள்கையால் ரஷ்யா புது வாழ்வு பெற்றிருந்தது. மக்கள் எல்லோரும் சமத்துவமாக புதிய வாழ்வு பெற்று மகிழ்ச்சியாக இருந்தார்கள். குறுகிய காலத்தில் அந்த நாடு பெரிய வளர்ச்சி பெற்றிருந்தது. அங்கு பல கூட்டங்களில் பெரியார் பேசினார். தமிழ்நாட்டில் தன்மான இயக்கம் பரவி வருவதை ரஷ்ய மக்களுக்கு கூறினார். அவர்கள் பெரியாருடைய பொதுநலக் கொள்கைகளை பெரிதும் பாராட்டினர். பெரியார் இங்கிலாந்து நாட்டுக்கு சென்றார். அங்கு அப்போது தொழிற்கட்சி ஆட்சி நடத்தியது. அவர்கள் பெரியாருக்கு நல்ல வரவேற்பு அளித்தனர். தொழிற்கட்சியின் கூட்டம் ஒன்று நடந்தது. 50,000 தொழிலாளர்கள் கூடியிருந்தார்கள். தொழிற்கட்சி தலைவர் ஒருவர் அங்கு அந்த கூட்டத்தில் பேசினார். அவர் தொழிற்கட்சி ஆட்சியில் தொழிலாளர் அடைந்த சிறப்புகளை விளக்கி பேசினார். பெரியார் அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர்களை கண்டித்து பேசினார். ஏனெனில் அப்போது இங்கிலாந்து அரசாங்கம் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது. இங்கிலாந்தில் தொழிலாளர்களுக்கு நன்மை செய்ததாக சொல்லுகிறீர்கள். உங்கள் ஆட்சியில் இந்தியாவில் உள்ள தொழிலாளர்கள் மோசமான நிலையை நீக்க என்ன செய்தீர்கள்? அங்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு மனிதர்களாக தெரியவில்லையா? இந்திய சுரங்கங்களில் 10 மணி நேர வேலைக்கு 8 அணா கூலி கொடுக்கப்படுகிறது. அதே வேலைக்கு 40,000 பெண்களுக்கு 5 அணா தான் கொடுக்கப்படுகிறது. இந்த கொடுமையை எல்லாம் நீக்க முன்வராத கட்சி தொழிற்கட்சி தானா? இங்கிலாந்து தொழிலாளர்களே, மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு காணும் இந்த கட்சிகளை நம்பாதீர்கள். உலக தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் என்ற நிலை வந்தால்தான் உண்மையான விடுதலை கிடைக்கும் என்று பேசினார். வெள்ளைக்காரர்கள் அயர்ந்து போனார்கள். இலங்கையில் இருந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரியாருக்கு சிறந்த வரவேற்பு அளித்தனர். ஒவ்வொரு கூட்டத்திலும் தன்மான கருத்துக்களையும் பொது உடைமை கருத்துக்களையும் விளக்கி பேசினார். தொழிலாளர் நலம் குறித்தும் பேசினார். மலேசியாவிற்கு பெரியார் 2 முறை போயிருக்கிறார். அங்குள்ள தமிழர்கள் பெரியாருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தனர். இன்றைக்கும் மலேசியாவில் ஏராளமான தன்மான இயக்கத்தவர் இருந்து வருகிறார்கள். அந்த காலத்தில் ஒருவர் பேசும்போது இடையில் ஏதாவது கேள்வி கேட்டால் பேச்சாளர்களுக்கு கோபம் வரும். பெரியார் பேசும் கூட்டங்களில் கேள்வி கேட்பதே ஒரு சிறப்பாக இருக்கும். கேள்வி கேட்க கேட்க பெரியார் விறுவிறுப்பாக பேசுவார். ஒரு கூட்டத்தில், சாமியை கல் என்கிறீர்களே, இது சரியா? ஒருவர் கேட்டார். வாருங்கள் போய் பார்ப்போம், அது கல்தான் என்பதை காட்டுகிறேன் என்றார் பெரியார். அதற்கு அந்த மனிதர், அந்த கல் மந்திரம் செவித்து சக்தி வரப்பெற்றது என்று கூறினார். அதற்கு பெரியார், அந்த மந்திரத்தை செவித்து வாடிக்கொண்டிருக்கும் ஒரு ஏழை மனிதனுக்கு சக்தி வர செய்யுங்களேன், அவனாவது நன்றாக இருப்பானே என்று கேட்டார். இன்னொரு கூட்டத்தில், சாமியை வணங்கக்கூடாது என்கிறீர்கள், அப்படியானால் எதை வணங்குவது என்று ஒருவர் கேட்டார். வணங்குவது அடிமைத்தனத்தின் அடையாளம், எதையும் வணங்க வேண்டாம், சுதந்திரமாக வாழுங்கள் என்று பதிலளித்தார். பெரியார் பர்மிய நாட்டில் நடந்த உலக புத்த மத மாநாட்டிற்கு சென்றிருந்தார். அங்குள்ள தொழிலாளர் தோழர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சிறப்பித்தார்கள். பர்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தொழிலாளர்கள் அங்கே தன்மான கொள்கைகளை பரப்பி வந்தார்கள். இந்நூலாசிரியர் அப்போது பர்மாவின் தலைநகரான ரங்கூனில் வசித்து வந்தார். இந்நூலாசிரியரே அந்த இயக்கத்தின் செயலாளராக இருந்தார். பொன்னி என்ற தமிழ் இலக்கிய இதழின் துணை ஆசிரியராக இருந்தபோது பெரியார் இந்நூலாசிரியரை அறிந்திருந்தார். நூலாசிரியரின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க பெரியார் அந்த வரவேற்பை பெருமையோடு ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சிறிதும் ஓய்வில்லாமல் சென்று புது கருத்துக்களை விதித்தவர் பெரியார். பட்டி தொட்டி எங்கும் பெரியார் ஏற்படுத்திய விழிப்புணர்ச்சி தமிழ் மக்கள் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாகும். இன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டார்கள். எதையும் அறிவோடு சிந்திக்கிறார்கள். மக்கள் யாவரும் ஒரே தந்தை பெரியார் நிலையினர் என்ற கருத்து நிலவுகிறது. இதற்கெல்லாம் பெரியாரின் ஓயாத உழைப்பு தான் காரணமாகும். மணியம்மையார். அன்னை நாகம்மையார் இருந்தவரை பெரியார் தன்னை பற்றி கவலைப்படாமல் இருந்தார். திராவிடர் கழகத்தை பற்றியும் நாட்டை பற்றியுமே அவருடைய கவலையெல்லாம் இருந்தது.
1933 May 11 அம்மையார் மறைந்தார். அன்னையார் தன் யாரையும் எளிதில் நம்பாத பெரியார் தமது நம்பிக்கைக்கு உரிய ஒருவராக முற்றிலும் நம்பியது மணியம்மையார் ஒருவரைத்தான். தனக்கு பிறகு தன் சொத்துக்களை காப்பாற்றும் பொறுப்பையும் தன் கொள்கைகளை வளர்க்கும் பொறுப்பையும் அந்த இளம் பெண்ணான மணியம்மையாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். மணியம்மையாரை தன் வாரிசாக்க விரும்பினார். இந்திய நாட்டு சட்டப்படி ஒரு ஆண் பிள்ளையைத்தான் தத்தெடுத்து கொள்ள முடியும், பெண் பிள்ளையை தத்தெடுக்க முடியாது. மணியம்மையை தன் வாரிசு ஆக்க வேண்டும் என்றால் அவரை திருமணம் செய்து கொண்டு மனைவி என்ற நிலையில் வைப்பது ஒன்றுதான் சட்டப்படி இயன்றதாய் இருந்தது. வேறு வழி இல்லாததால் மணியம்மையை தன் வாரிசு ஆக்குவதற்காக 1949 July 9 சட்டப்படி அவர் பதிவு திருமணம் செய்து கொண்டார். ஏழையாக வாழத் தொடங்கிய வெங்கட்டர் உழைத்து உழைத்து உருவாக்கிய பெரும் சொத்துகளும் வாழ்நாள் முழுவதும் தாம் பாடுபட்டு உருவாக்கிய கழகமும் பிற்காலத்தில் பேணி காக்கப்படுவதற்காக பெரியார் இந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. பெரியார் எண்ணியவாறே அவருக்கு பிறகு தன் பொறுப்பை கடமையுணர்வோடு ஒழுங்காக செய்து வந்தார் மணியம்மையார். பெருமைக்குரிய பெரியார். இதுவரை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்த்தோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? பெரியார் பல போராட்டங்களை நடத்தினார். சங்கிலி தொடர் போல அவர் நடத்திய போராட்டங்கள் அமைந்தன. வகுப்புரிமை போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம், அரசியல் சட்ட எதிர்ப்பு போராட்டம், பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம், ராமர் படம் எரிப்பு போராட்டம், நீதிமன்ற கண்டன போராட்டம், கம்பராமாயணத்தை கொளுத்தும் போராட்டம், பிராம்னால் ஓட்டல் என்ற பெயரை அகற்றும் போராட்டம், இப்படி தம் வாழ்நாள் முழுவதும் போராடி போராடி வெற்றி பெற்றார். இவற்றிலிருந்து நாம் அறிவது என்ன? பெரியார் தமிழ் மக்களின் இழிவை துடைத்து ஏற்றம் தரவே இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தினார். இங்கு யாரும் இந்த முயற்சியை செய்யாததால் தான் என் கடமையாக ஏற்றுக்கொண்டு செய்தேன் என்று பெரியார் குறிப்பிட்டுள்ளார். தீண்டாமை ஒழிய வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மக்களாக நடத்தப்பட வேண்டும். மக்கள் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏமாற்றியோ சுரண்டியோ வாழக்கூடாது. சட்டமன்றம், நீதிமன்றம் ஆகியவை மக்கள் நல்வாழ்வுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்களை மோசம் செய்பவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் படைத்தவர் பெரியார். தந்தை பெரியாரை நாம் இழந்த நாள் 24/12/1973. டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மகாராஷ்டிராவிலும் வங்காளத்திலும் குஜராத்திலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் இப்படி மற்ற மாநிலங்கள் அனைத்திலும் உள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரியாரை நன்றியோடு நினைக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்காக போராடியதை எண்ணி அவரை பெருமைப்படுத்துகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இன்று உள்ள அரசு பெரியார் சதுக்கம் என்ற ஓர் இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய 5 பெரும் தலைவர்களுக்கு சிலை வைத்து பெருமைப்படுத்தியது. அதில் நம் பெரியாரும் ஒருவர். இன்று நம் தமிழர் தலைவராக விளங்கும் தளபதி வீரமணி அவர்கள் ஆயிரக்கணக்கான திராவிடர் கழகத்தினருடன் சென்று அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த மக்களின் நன்றி உணர்வை கண்டு பூரித்து போய்விட்டார். இப்படி நாடெல்லாம் போற்றும் பெரியாரை நாமும் போற்றுவோம். அவர் காட்டிய வழியில் நின்று கடவுள், மதம், சாதி, வேதம், புராணம், சாத்திரம் ஆகிய தீமைகளை ஒழித்து கட்டுவோம். அறிவு வழி நடப்போம். மக்கள் யாவரும் சமம் என்ற எண்ணத்தோடு யாவரும் ஒன்றாக ஒற்றுமையாக நன்றாக வாழ்வோம். வாழ்க பெரியார், வாழ்க மாந்தர் நேயம், வாழ்க தமிழ்நாடு.